ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, திருவரங்கத்தில் இருக்கிற ஆதி காமாட்சி அம்மன் கோவிலோட திருவிழா தான். மூணு நாள் நடந்துச்சு ஆடி மாத திருவிழா. ஸோ அதுக்கு என் வீட்டுக்காரர் சொன்னார், கடை பக்கத்தில் இருக்கிறதுனால நீ வா பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வேற ஒரு வேலையாக போயிருந்ததுனால கடைக்கு போயிருந்தோம். நம்ம கடை இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் இந்த ஃபங்க்ஷனுடைய இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. திருவிழா ஸ்டார்ட் பண்ணுற இடம் வேறு இடம், சுற்றி வருவாங்க. இந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா, இங்கே குதிரை யானை ரெண்டுமே வந்து புக் பண்ணியிருப்பாங்க போல், அதுவும் வந்திருந்தது. இந்த திருவிழாவில் வந்து ரொம்ப பாப்புலர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கரகம் எடுத்துகிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் குத்துறது, அதுக்கப்புறம் தீச்சட்டி நிறைய இருந்தாங்க. ஒரு 100 பேராவது இருக்கும் தீச்சட்டி, அந்த பூச்சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது நிறைய பேர் இருந்தாங்க. எங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேல் குத்துறது, வேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, சாதாரணமாக இருக்கக்கூடிய ரோடு வந்து எவ்வளோ அகலமோ அவ்வளோ அகலம் இருந்தது. அப்புறம் வந்து கரகம் எடுத்துகிட்டு போனவங்களாம் அந்த ஆடி அந்த சாமியெல்லாம் திருநிலாம் வாங்குவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா நல்ல சரியான கூட்டம். ஏன்னா அந்த ஊர் கூட்டம் மட்டும் கிடையாது, யானை குதிரை அந்த மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து பூக்குழியும் இங்கே இறங்குவாங்க போல் இருக்க. அதனால் நிறையவே கூட்டம் இருந்தது. ஒரு அதான் என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட வந்து அவங்க 2 கிலோமீட்டர் தூரம் அவங்க ஊர்லேருந்து எடுத்து, அங்கே உள்ள பழைய கோயிலேருந்து எடுத்து, இங்கே புது இங்கே உள்ள ஆதி காமாட்சி அம்மன் சுயம்பு கோயில் அப்படிங்கிறாங்க, இங்கே வருவாங்க அந்த ஒரு வருஷம் போல் இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க வேல் வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஆடி ஆடி மெதுவாக தான் அந்த இடத்த விட்டு நகண்ட ஆரம்பித்தாங்க. பார்க்கவே பயமாக இருந்தது, நான் அவ்வளோ பெரிய பெரிய இது வந்து அவங்க வாயில் தான் அந்த அழகு குத்தியிருக்கிறாங்க. எனக்கு பார்த்துட்டு ஒரு பெரிய இது, ஆனால் எனக்கு புதுசு இதை ஏன்னா திருவரங்கம் வந்து இது எப்படி ஹிந்து ஃபெஸ்டிவலோ, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்ட்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான் முழுக்க முழுக்க வந்து. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும் இங்கே வந்து அந்த ஃபெஸ்டிவலில் சாயந்தரம் வந்து, ஏன்னா ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கிட்டே ஆரம்பிச்சிருவாங்களாம் வந்து அந்த கரகம் எடுத்துகிட்டு வர்றது, பூச்சட்டி அது மாதிரி பார்த்திங்கன்னா அழகு குத்திட்டு வர்றது, அப்புறம் குதிரையாட்டம் யானை இதெல்லாம் வர்றதுனால ஃபெஸ்டிவல் சூப்பராகவே இருக்கும். ஹிந்து கிறிஸ்டின் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பெரிய வித்தியாசம் கடைசி பார்த்திங்கன்னா, அந்த பூச்சட்டி வந்தவங்க வந்து எல்லாருமே ஒரு சட்டி கையில் வச்சுருந்தாங்க, வேப்பில் வச்சுருந்தாங்க, சில பேர் ஆறில் வந்து ஆடணும்னு சொன்னாங்க. பார்த்தோம்னா கடைசியாக ஒருத்தர் வந்து நிறைய விளக்கு வச்சு கம்பியில் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது நைட் டைம், இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6-7 o'clock கிட்ட 6:30 இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் புல் அடைகிற நேரம் போயிருந்தோம். அழகாக ஜொடிச்சிருந்தாங்க அந்த ரோட்டு முழுக்கவே, என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்தது. அப்புறம் திருவிழாவுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு பக்கம் வந்து இந்த பூக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருந்தாங்க, நெருப்பு வந்து சரின்னு இருப்பாங்க. அப்புறம் அந்த பாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருந்தது, ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் நிறைய வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பலூன்ஸ் கடை இருந்தது, அப்புறம் நிறைய டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் உள்ள சூப்பாகவே. இந்த புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழியிலேருந்து வந்த புகையை தான் கொண்டு தீச்சிட்டுலாம் கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க அதில் இருந்த புகை நிறைய வந்தது, ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன்குள்ள ஹார்டின், இதான் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது இந்த ஃபெஸ்டிவல் அட்ராக்ட் பண்ணதே இதுதான், 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க வந்து. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள் நிறையவே இருந்தது பார்க்குறதுக்கு, குட்டி குட்டி துப்பாக்கி இந்த மாதிரி விலைகள் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க வந்து ஃபெஸ்டிவலுக்கு வர்றவங்க. அதை தாண்டி ஸ்நாக்ஸும் இங்கே இருந்தது அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா, அந்த காரக்குடி சொல்லுவாங்க, கூட பூந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இங்கே நிறைய இருந்தது. சின்ன சின்ன ஸ்டாலாகவே ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு. இந்த ஹார்ட் பலூன் வந்து அங்கங்கே ரொம்ப இல்லை, 2 இடத்துல மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அங்கே அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யானை நின்றது, யானை மேலே சின்ன குழந்தை குட்டீஸ்லாம் வந்து மேலே கொடுத்துவாங்களாம் 100 ருபீஸ் இந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு போகலை, பட் என்னென்னா கீழண்டே அது ஆசீர்வாதம் வாங்கி பைசா கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இது எங்கள் அத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊரில் உள்ளவங்க. சரி, அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்ஸ் கடையில் தான் சொன்னாலே அந்த வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ, மறுநாள் காலையில் தான் பாரி தூக்கிட்டு வர்றாங்க, நிறைய பாரி இருந்தது, சூப்பராக வளர்ந்துருந்தது. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, ஏன்னா சண்டாமையில் சவுண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 150 பாரியாவது இருக்கும் வந்து இந்த தூக்கிட்டு போன பாரி தூக்கிட்டு போனவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா. ஸோ அதுதான் கடைசி, இந்த பாரியை தூக்கி கொண்டு போய் கும்மி அடிச்சுட்டு தாமிக்கிடுவாங்க அவ்வளோ தண்ணியில், அதோட தான் அந்த ஃபெஸ்டிவல் முடியும். ஸோ அதன்டே 1-3 நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம் நல்லாவே ரெடி பண்ணியிருந்தாங்களாம். கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறவங்க ஆர்ட்ஸ் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்களும் எந்த வேறுபாடெலாம் கிடையாது, இவங்களும் போய் இங்கே அன்னதானம் இடத்துல பங்கெடுத்துப்பாங்க. அந்த மாடி நிற்கிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.